Students, listen here. Example 6. A temple bell weighing 300 Newton is hung by using two ropes, PR and PQ. The rope PR is tied to a hook fixed to a pillar, and the rope PQ is tied to a hook fixed to a roof beam as shown in figure. Find the magnitude of the forces in the two ropes. Solution. Applying Lamy's theorem, we get 300 N by sine 80 degrees is equal to F suffix PR by sine 150 degrees, which is equal to F suffix PQ by sine 130 degrees. FPR is equal to 300 N cross sine 150 degrees by sine 80 degrees, which is equal to 152.3 N. And thus we get magnitude of the force in the rope PR is equal to 152.3 N. Vinod! Hey Vinod! Chah! பணம் பணம் இதனால தானே எல்லாம் இதனால தானே நீங்க இருங்க நான் கூட்டிட்டு வந்துறேன். சரிமா. பேசுங்க. சொல்லுங்க சார். என்ன சிவானந்தா, ஊர் மக்களோட காசை வாங்கி போட்டு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சுட்டு இப்ப பார்ட்னர் ஓடி போயிட்டா லாஸ் ஆகி போச்சுன்னு சொல்லி எத்தனை நாளைக்கு தள்ளி போடுவீங்க? வெளியே பாத்தீங்களா கூட்டத்தை? இவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? சத்தியமா என் தப்பு இல்ல சார். கூட இருந்தவன நம்மன அவ இப்படி ஏமாத்துவான்னு எனக்கு தெரியாது. தயவு செய்து உள்ள வாங்கல, நாம உட்காந்து பேசுவோம். உள்ள போனா எடுத்து கொடுத்துருவாரா? எதா இருந்தாலும் இங்க பேச சொல்லுங்க. சொல்லுங்க
இங்க பாருங்க சிவானந்தம், நான் சொல்ற மாதிரி கேளுங்க, வீட்டை கவுன்சிலர் பேருக்கு எழுதி கொடுத்துருங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். அது சார், இந்த வீட்டோட வேல்யூ பத்தி தெரியாம பேசாதீங்க. கவர்மெண்ட் வேல்யூவே 1.5 கோடி ரூபாய். ஆமா சார். அவர் வெறும் 50 லட்சத்துக்கு கேக்குறாரு, எப்படி சார் தர முடியும்? தம்பி, நாங்களும் கஷ்டப்பட்டு உழைச்ச காசைதான் உங்க ஃபைனான்ஸ் கம்பெனில கட்டியிருக்கோம், இப்ப எங்களுக்கு எங்க பணம் வேணும் சொல்லு. இதுக்கு என்ன பதில் சொல்ற சார்? நாங்க யார் காசையும் ஏமாத்த மாட்டோம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார். கொடுத்த டைம் எல்லாம் பாராயி போச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க எல்லாம் என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நான் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தா வீட்டை ஜப்தி செய்ய வேண்டியிருக்கோம் சார். கூடிய சீக்கிரம் நான் எல்லாருக்கும் பணத்தை செட்டில் பண்ணிடுறேன் சார். குத்துமதிப்பா கூடிய சீக்கிரம் நீ தரேன்னு சொல்ற, 2 வருஷமா உங்க அப்பா தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இப்ப நீ சொல்ல ஆரம்பிச்சிட்டியா சார்? வர திங்கக்கிழமை மொத்த பணத்தை நான் எல்லாருக்கும் செட்டில் பண்றேன், போதுமா? சிவானந்தம், திங்கக்கிழமை இவங்க பணம் வரல, அவ்வளவுதான். வாங்க சார், அவன் எங்க போட போறோம் பாத்துக்க. வாங்க போலாம். அப்பா நீங்க தைரியமா இருங்கப்பா, நாம யாரையும் ஏமாத்தல, நாம தான் ஏமாந்துருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்கப்பா. ஓ எல்லாம் வாங்கயா. சிவானந்தம் பையன் தானே நீங்க? ஆமா. நாங்களாம் உங்க ஃபைனான்ஸ் கம்பெனில பணம் போட்டவங்க. ஆமா, காலையில வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட திங்கக்கிழமை பணம் தரதா சொன்னீங்களாமே, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? இத பாருங்க, நாங்க யார் பணத்தையும் ஏமாத்த மாட்டோம், கண்டிப்பா தந்துருவோம். தயவு செஞ்சு ஆபீஸ் பக்கம்லாம் வராதீங்க. தம்பி இருங்க, எங்க எல்லாருக்கும் தர வேண்டிய பணத்தை இந்த சீட்ல எழுதி வச்சிருக்கேன், அதே திங்கக்கிழமை எங்களுக்கும் பணத்தை செட்டில் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது சொல்லிவிட்டேன். வாங்க பாப்பலாம். அதே நம்பி போய்கிட்டு இருக்கீங்க. ஹாய் ஹாய். ஒரு நிமிஷம் சார், நீங்க வந்த உடனே எம்டி பார்க்க சொன்னாரு. ஓ சார் வந்துட்டாரா? ஆ வந்துட்டாரு. மிஸ்டர் முருகன், உங்களுக்கு பர்சனல் ப்ராப்ளம் ஜாஸ்தி இருக்குன்னு கேள்விப்பட்டேன் சார். ஓகே ஓகே, அது உங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம், அது எனக்கு தெரிய வேண்டாம். நிறைய இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சேனல் இப்போ தான் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தால் எல்லாம் ஸ்பாயில் ஆகிடும் சார். நான் காலையிலேயே வீட்டில் வச்சு பேசிட்டேன் சார், அவங்க ஏன் ஆஃபீஸுக்கு வந்தாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல, இனிமேல் இப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் சார். ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஒரு கும்பல் ஆஃபீஸ் வாசலில் வந்து நின்னா அசிங்கமாக இல்லை? அதனால் உங்கள் கடன் பிரச்சனைகள்லாம் தீர்த்துட்டு வேலைக்கு வந்தால் போதும். இப்போ நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சார், இந்த நேரத்தில் எனக்கு வேலை இல்லாமல் போனால் சார், ப்ளீஸ் சார். மிஸ்டர் முருகன், நீங்கள் படித்தவர், சொன்னால் புரிஞ்சுக்கணும். ஏ முருகா, ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்க? அதுவும் ஒத்தையில் இங்கே வந்து உட்காந்துருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? ஆஃபீஸுக்கு போனேன், எல்லாம் லீனா சொன்னிச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல சீனு, இன்னும் ஒரு வாரத்தில் காசை ரெடி பண்ணி ஆகணும், வீட்டுக்கு தான் போகலான்னு நினச்சேன். சுமி தான் பார்க்கணுன்னு ஃபோன் பண்ணேன், அதான் நான் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன். டேய், உங்கள் மாமனார் மாமியார்ட்ட சொல்லி ஒரு 50 லட்சத்தை கரெக்ட் பண்ணிட்டாலோ? டேய், நாங்கள் லவ் பண்ண மாட்டா உங்கள் அப்பா கிட்ட சொன்னாலா என்னமோன்னு தெரியல, அதுக்குள்ள நீ என்னமோ 50 லட்சத்துக்கு போயிட்ட. டேய், நீ வேணா பாரு, அவங்க அப்பனோட வருவா, 50 லட்சம் தருவா, அப்ப தெரிண்டா உனக்கு இந்த சீனு கரெக்டா தான் சொன்னான்னு. சரி, சுமி வந்துச்சுன்னா அவளை கடைக்கு கூட்டு போய் கூலா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடு. என்ன, நான் 1/2 hour வந்துடுறேன், இந்தா இந்த 100 ரூபாய் புடி வாங்கி மச்சி, இந்தா வச்சுக்க, நான் வந்துடுறேன். அப்பா ப்ளீஸ், பா சொல்றத கேளுங்கப்பா ப்ளீஸ். சார், நான் சுமிதாவோட அப்பா. வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சார். உங்களை பத்தி என் பொண்ணு எல்லாத்தையும் சொன்னான், நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறதையும் சொன்னான். ஆமா சார். உனக்கு இருக்கிற பிரச்சனையில் என் பொண்ணு வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பலை. பொண்ணை பற்ற எந்த ஒரு அப்பனுக்கும் தான் பொண்ணு வாழ்க்கை நல்லா அமையணும்னு தான் ஆசை இருக்கும். நான் மாச சம்பளக்காரன், என் பொண்ணு ரெண்டுத்தையும் நல்லா படிக்க வச்சிட்டேன், லோனு பிஎஃப்னு வாங்கி ஒரு வீட்டையும் கட்டி முடிச்சிட்டேன். என்னால்
இப்போ உனக்கு எதுவும் செய்ய முடியாது. என் பொண்ணு ஆசைப்பட்டாங்கிறதுக்காக தான் நான் நேரில் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். வாழ்க்கைன்னு வந்துட்டா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும் தம்பி. என் பொண்ணுக்கு சொல்லி நான் புரிய வச்சிட்டேன், நீயும் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம் சுமி, நீயும் உங்கள் அப்பா சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிட்டல. உனக்கு தெரியுமா, எனக்கு இருக்கிற இவ்வளோ ப்ராப்ளத்துலையும் உன்னை நினைக்கும் போது தான் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. இப்போ சொல்லு, எனக்கு 1000 கஷ்டம் இருந்தாலும் உன்னை நான் சந்தோஷமா வச்சு பார்த்துக்குவேன். கூட வருவியா? ஐயா வணக்கம். வா மருமுத்து. ஐயா, கூட்டத்தோட கூட்டமாக உங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்குற அளவுக்கு எனக்கு மனசு இல்லை. அதனால்தான் நானும் என் பொண்ணும் தனியாக வந்திருக்கிறோம். வர ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சுருக்கேன். கையில் ஒத்த பைசா இல்லை, உங்களை நபிதாயாக இருக்கிறேன். ஒன்றும் கவலைப்படாத மருமுத்து, உன் பணம் உனக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். ஐயா, 2 நாளைக்கு முன்னாடி கிடைச்சா பாத்திரம் பண்ணம்லாம் வாங்க சௌரியமாக இருக்கும். ஏன்னா தாய் இல்லா பொண்ணு, அதனால் கொஞ்சம் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் தான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன்ல, நீ தைரியமாக போயிட்டு வா. ஐயா நம்பி போகலாமில்ல. கண்டிப்பாக கிடைச்சிடும் மருமுத்து. வரேங்க ஐயா. ம், நீ போமா, நான் வர்றேன். ஐயா, வர சனிக்கிழமைக்குள்ள பணம் கிடைக்கலன்னா நானும் என் பொண்ணும் தூக்குல தான் தொங்கணும். பாச்சேங்க ஐயா, வரேங்க ஐயா. சொல்லுங்கப்பா. எங்கப்பா இருக்க? ஆஃபீஸ்லையா? இல்லைப்பா, ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டேன், கொஞ்சம் வெளியே இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்கப்பா. அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லை. இல்லைப்பா யாரும் இல்லை, தனியாக தான் இருக்கேன். சொல்லுங்கப்பா. ஒன்றும் இல்லைப்பா, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணணும், பணம் வேணும்னு சொல்லிட்டு போனார்ல நம்ம மாரிமுத்து, அதான்ப்பா நம்ம சுவாமி மலைக்காரரு, ஞாபகம் இருக்கா? ஆமாம் சொல்லுங்கப்பா. சரிப்பா. இப்போதான் அவர் வந்துட்டு போனாருப்பா, பொண்ணையும் கூடவே கூட்டி வந்தார். வர ஞாயிற்றுக்கிழமை கல்யாணமா, ஒன்றுமே ஏற்பாடு பண்ணல, நீங்கள் கொடுத்தா தான் கல்யாணமே நடக்கும்னு சொல்லிட்டு கண்கலங்கிட்டாருப்பா அவர். அவர் காசையாவது சனிக்கிழமைக்குள்ளே கொடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும்ப்பா. அவருக்கு காசு கொடுக்கறதுக்கு சீக்கிரம் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன்ப்பா. முருகா, நீ ஒரு வேலை பண்ணுறியாப்பா. என்னப்பா? வர்ற வழியில் ஒரு 8 நம்ம சண்முகத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். உங்களுக்கு என்ன பைத்தியமாப்பா பிடிச்சிருக்கு? அந்த ஆளால் தான் இவ்வளோ பிரச்சனை. மொத்த காசையும் சுருட்டிக்கிட்டு நம்ம குடும்பத்தையும் நடுத்தல நிற்க வச்சுட்டா அவங்கிட்ட போய். அதுக்கு இல்லைப்பா, சுருட்டினாலும் மிச்சம் ஒரு 13 லட்சம் அவன் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது பாக்கி இருக்குல்ல, அவனோட கணக்கு படி. கேட்காம இருக்கிறத விட கேட்டு கிடைக்கலன்னா இழப்பு ஜாஸ்தி ஒன்றும் ஆயிட போகிறது இல்லைப்பா. மாரிமுத்து பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அவன் பொண்ணு கண் கலங்கிறத பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுப்பா. காசு கிடைக்கலன்னா 2 பேரும் தூக்கில் தொங்குறத தவிர வேற வழி இல்லைன்னு சொல்கிறாங்கப்பா. எனக்கு மனசே கேட்கல முருகா. சரிப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆண்டவா, ஆண்டவா, சண்முகம் சார் இருக்கா? தம்பி நீங்க? சிவானந்தம் பையன் முருகன். சிவானந்தம் சார் பார்த்துருக்கேன், உங்களை பார்த்தது இல்லையா? தான் உள்ள வாங்க. வாங்க தம்பி, போங்க, நேரா போங்க.
தம்பி யாரு? சண்முக சாரை பார்க்கணும். மேலே இருக்காரு, வந்துருவாரு, வெயிட் பண்ணுங்க. வணக்கம் சார். யாரு பா நீ? கேப்பையா, சிவானந்த பையன் முருகன். அவன் பையனா? என்ன விஷயம்? அப்பா உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு. எதுக்கு? உங்ககிட்ட பேசி ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிட்டு வர சொன்னாரு. சின்ன பையங்கிறது சரியா இருக்கப்பா? என்னமோ டீ குடிக்கிறதுக்கு 10 ரூபா கொடுங்கிற மாதிரி கேக்குற. உங்க அப்பே மாறவே இல்லையா? உங்க அப்ப கிட்ட நான் போட்ட முதல்ல திருப்பி எடுக்கிறதுக்குள்ள ஒன்ன புடி என்ன புடினு ஆயிப்போச்சு. இதுல வேற 10 லட்சம் அதுலயே நொடிஞ்சு போய் நான் உட்கார்ந்திருக்கேன். யார் பணத்தை யார் அடிச்சாங்கன்னு உங்களுக்கே தெரியும், எனக்கும் தெரியும். எல்லாத்தையும் என்கிட்ட அப்ப சொல்லிட்டாரு. ஏய் என்ன சின்ன பையனை பார்த்தா வார்த்தை ரொம்ப தடிக்குது. என்ன சொன்ன? உங்க அப்பன் காசை எங்க விட்டான், எப்படி விட்டான் அப்படிங்கறதும் கொப்பட்ட போய் கேள்றா. என்ன கேட்டா இப்படி தெரியும்? அவன் குடிச்சு புட்டு குதிரை ரேஸ்ல விட்டா அதுக்கு நானா பொறுப்பு? சார், நீங்க தர வேண்டிய பணத்தை கேட்டுதான் நான் வந்திருக்கேன். பணம் தரேன்னு சொல்லுங்க, இல்ல இல்லன்னு சொல்லுங்க. தேவையில்லாம அப்பாவை பத்தி தப்பா பேசுனீங்க, அப்புறம் நடக்கிறது பேசுற என்ன பண்ணுவேன்? உங்க அப்பா வந்து பேச சொல்லுங்க. நீங்க ஏன் வந்து சண்டை போட்டுக்கிட்டு? பாத்து பத்திரமா போங்க, கிளம்புங்க தம்பி. வேண்டாம், நான் இருக்க கூடாது. என்ன விழுவோம்? என்னோட கடற்பிடிச்சல் முடிஞ்சிட்டோம், விட்டுறேன். பேசாதீங்கப்பா, உங்க புள்ள மேல கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாப்பா. என்னப்பா நீ குட்டாத்தனமா பேசிக்கிட்டு? 50 லட்சமா பிசினஸ் பண்ண என்ன நம்பல? 50 லட்சம் ரூபா எப்படி முடியும்பா? முஸ்தபா நீ என் கூட படிச்ச சென்னையில பெரிய பைனான்சியர், அவன் கிட்ட பேசிருக்கப்பா, அவன் தருவான்பா. நீங்க இந்த மாதிரி தப்பான முடிவு எல்லாம் எடுக்காதீங்கப்பா. யாரு என்னப்பா? உங்களுக்கு நான் இருக்கப்பா, நீங்க உள்ள வாங்கப்பா, உள்ள வாங்கப்பா, பிளீஸ்பா, உங்களுக்கு நான் இருக்கப்பா, நான் இருக்க வாங்கப்பா. அடோ, கையெழுத்து வாங்கிட்டு கொடுத்துரு. தேங்க்ஸ். வா, இந்த இதில் ஒரு கையெழுத்து போடு. ஆ, பட்டிகெல்லாம் கரெக்டாக கொடுத்துருணுப்பா. சரிங்க, கொடுத்துருவானே. கொடு, வர்றேங்க. ஆ, ஹாய். என்ன முருகா திடீர்னு எப்படி இருக்க? என்ன விஷயம்? அதான் நான் ஃபோன்லேயே சொன்னேன் முஸ்தபா, வீட்டுக்கு போனேன், நீ இங்கே இருக்கிறதா சொன்னாங்க. ஊரில் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு முஸ்தபா. வர மண்டேக்குள்ளே எல்லாருக்கும் பணத்தை நான் செட்டில் பண்ணியே ஆகணும். ஆனால் தரேன்னு சொன்னல, அர்ஜென்ட்டாக 10 லட்சம் நாளைக்கே ஒருத்தருக்கு கொடுத்தாவணுண்டா. பேலன்ஸ் எவ்வளோ பாருங்க. இருந்த பணத்தையெல்லாம் இப்போ தானே கொடுத்தோம். சரி முருகா, ஒரு 4 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணேன், அந்த 10 லட்சத்தை நான் தரேன்.
ரொம்ப தேங்க்ஸ் முஸ்தபா. ஏய் என்னடா, ரொம்ப தேங்க்ஸ்டா. அப்போ ஈவினிங் 4 மணிக்கு நான் உனக்கு ஃபோன் பண்றேன். சரி வரேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஆ சரி தம்பி. ஹலோ முருகா. ஆ பாத்துட்டமா, முஸ்தபா எப்படியும் ஏற்பாடு பண்ணி தரேன் சொல்லிட்டாமா. சரிப்பா பத்திரம். தெளிவா சொல்லிட்டு முஸ்தபா, நம்ம ஊர் கதையெல்லாம் உனக்கு தெரியாது. இந்த வாரம் தான் கும்பகோணம் போயிட்டு வந்தேன். முருகன் வீட்டை அவ்வளவு ஈஸியெல்லாம் நீ வாங்க முடியாது. கவுன்சிலர் கதிர்வேலு அந்த வீட்டை வாங்குறதுக்காக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். உனக்கு எதுக்குடா புத்துல கைய விடுற வேலை? இத பாரு, இன்னொரு தடவை அவன் ஃபோன் பண்ணானா கட் அண்ட் ரைட்டா பேசிரு. இதெல்லாம் போட்டு இழுக்க கூடாது. நீ சீட்டை போடு முஸ்தபா. சொன்னவன் இப்போ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். ஃபுல் ட்ரிங்க் போய் கட் ஆகுதுன்னா ஒரு வேளை டிரைவிங்கில் இருப்பானோ? ஐ கேனாட் ஹெல்ப் யூ. ப்ளீஸ் சீக் ஃப்ரம் ஹெல்ப் முஸ்தபா. ஹலோ ஹலோ முஸ்தபா, நான் முருகா பேசுறேன். என்ன நண்பா இப்படி பண்ணிட்ட? நண்பன நம்பி தானே நான் வந்தேன். சாயங்காலம் எப்பயும் பணம் கிடைச்சிடும் சொன்னல. அம்மா கிட்ட கூட கண்டிப்பா பணம் கிடைச்சிடும் சொல்லிட்டேன். ஹலோ, நான் சொல்றத கொஞ்சம் நீ ஒன்னும் சொல்ல வேணாம் முஸ்தபா. நீ அனுப்பின எஸ்எம்எஸ் பார்த்து நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். இல்லன்னு சொல்லாம அந்த 10 லட்சமாவது கொடுத்துரு முஸ்தபா. அந்த 10 லட்சத்துலதான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையே இருக்கு. தவறுனா அந்த பொண்ணு அவளுடைய அப்பாவும் சூசைட் பண்ணிப்பாங்க முஸ்தபா. இல்ல ராங் நம்பர்மா. ஹலோ முஸ்தபா. ஹலோ முருகா. ஆமாம் சார், நீங்கள்? நான் ராங் நம்பர். என் பேரை சொல்லி கேட்டுட்டு ராங் நம்பர்னு சொல்கிறீங்க? கரெக்ட். நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டல அந்த ராங் நம்பர் ஒரு வகையில் உனக்கு கரெக்ட் நம்பர் ஆயிடுச்சு. ஃபோனை நான் கட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு மனசே கேட்கல. உன்னோட சிக்கல், உன்னோட எதிர்பார்ப்பு, உன்னோட ஏமாற்றம், உன்னோட கவலை, உன்னோட பதட்டம் எல்லாமே என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு.
அதான் நானே உன்ன போன்ல கூப்பிட்டேன். என்ன ஃப்ரெண்டு பாவன், நம்ப வச்சு கழுத்தறுக்கிறவன். பணம் தேவைப்படுறப்ப கிடைக்கலனா அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கும் தெரியும். இதே மாதிரி தான் வாங்கின கடனை கொடுக்க முடியாம என்ன பெத்த அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒன்னா தூக்குல தொங்கினத கண்ணால பார்த்தவன்லாம். அப்ப எனக்கு 12 வயசு, வலி வலி அவ்வளவு வலி. சரி, அந்த கதை உனக்கு எதுக்கு? அந்த வேதனை உனக்கு ஏற்படக்கூடாது. உனக்கு பணம் தானே வேணும், 10 லட்சம் நான் தரேன். சார், யாரா இவன் தானா வந்து தர்றான்னு நினைக்கிறியா? சும்மா யாரும் தரமாட்டாங்க. நீ ஏதோ வீடு இருக்குன்னு சொன்னால, அதில் ஒரு சிக்கல் இருக்கு சார். என்ன சிக்கல்? கடன்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய 50 லட்சம் மட்டும் கொடுத்துட்டு வீட்டை அபகரிக்க நினைக்கிறாரு கவுன்சிலர் கதிர்வேலு. வீட்டோட மதிப்பு 1.5 கோடி ரூபாய் சார். அதை வேற யாரையும் வாங்க விடாம மிரட்டுறாரு சார். முருகா, மற்றவங்க வாங்கினா தானே மிரட்டுவான். மந்திரி வாங்கினா என்ன செய்வான் சார்? நீங்க சொல்றது கவலைப்படாத. ஸ்டேட்டு சென்ட்ரல்னு அத்தனை இடங்கள்லையும் நான் சொன்னா கேட்கறதுக்கு எத்தனையோ மந்திரிங்க இருக்காங்க. நீங்க பேசுறத கேட்டா அந்த கடவுளே உங்களை அனுப்பின மாதிரி இருக்கு சார். கடவுள் எல்லாருக்கும் தான் அனுப்புவாரு, ஆனா கண்டுபிடிக்கணும்ல. ராங் நம்பரை போட்டு நீ என்ன கண்டுபிடிச்சிட்ட? பணம் உனக்கு தானா வந்து சேரும். ஓகேவா? இப்ப நீ எங்க இருக்க அதை சொல்லு. சார், நான் புருஷோகத்தில் இருக்கிற ஜான் லாஜில் இருக்கேன் சார். உனக்கு டிரைவிங் தெரியுமா முருகா? ஆ, நல்லா தெரியும் சார். ஆனால் இப்போ வரத்துக்கு பைக்கோ காரோ இல்லைங்களே சார். ஓகே ஓகே ஓகே. நான் வேணா ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டுமா சார்? அதெல்லாம் வேண்டாம். அங்கேயே பணம் வந்து சேர்ற மாதிரி நான் ஏற்பாடு செய்கிறேன். ஏன்னா நான் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக வெளியே போய்கிட்டு இருக்கேன். நம்பிக்கையாக இருக்கலாமா சார்? உன் ஃப்ரெண்டு மாதிரி நினச்சியா? என்ன நம்ப? நம்பினவங்கள எப்பவும் இந்த சாந்தாராம் கைவிட மாட்டான். சாரி சார். $10 lakhs. Lucky boy. ஹலோ சார். முருகா, உனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லி ஒருத்தட்ட கொடுத்துருக்கேன். அவர் அந்த பணத்தை லாட்ஜ் ரிசப்ஷன்ல கொடுத்துருக்காரு. இப்பதான் போன் பண்ணாரு. நீ நேரா ரிசப்ஷன்ல போய் கேட்டா கொடுப்பாங்க. நான் இப்ப வேலூர் போய்கிட்டு இருக்கேன். நீ பணத்தை எடுத்துட்டு ஊருக்கு போய் அந்த கல்யாணத்தை நினைச்சபடி நல்ல தடபுடல நடத்து. அப்புறம் கால் பண்றேன். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ் சார். எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுனே தெரியல சார். ஓகே ஓகே. நல்லபடியா ஊருக்கு போயிட்டு போன் பண்ணு. ஓகே சார். சார், 108 நம்பர் ரூமுக்கு யாராவது பார்சல் கொடுத்துட்டு போனாங்களா? உங்க பேர் முருகனா? ஆமா சார். ஒரு பார்சல் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. இந்தாங்க. தேங்க்யூ சார். வாங்க. சாந்தாராம் கடவுளேதா, கடவுளேதா. உடனே ஆக்டிவேட் ஆகிடும்ல? ஆயிடும். சரி. என்ன மல்லி, இன்னைக்கு பிசினஸ் எப்படி? 4 சிம்மு தான் போயிருக்கு. இந்தாங்க, செக் பண்ணி பாத்துங்க சார். நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிருக்கல. நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன். இல்ல சொல்றவங்க கிட்ட என்ன பண்றது? கெஞ்சறாங்களே. முடிஞ்ச வரைக்கும் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறவங்கள பாத்து கொடு. ஏனா அந்த ஒரு ப்ரூஃப் தான் சிக்கல் இல்ல. சரிங்க சார். வரட்டுமா? ம். சிக்கல் கார்ல போறவன் தான் போன்ல பேசணுமா? சைக்கிள போறவன் பேச கூடாதா? சைக்கிள் கார லைசன்ஸ்க்கு என்னங்க பண்ணுவான்? ரீசார்ஜ் பண்ணு மேடம். நம்பர் சொல்லுங்க.
9751020088. எவ்வளோ இருக்கு? 100 ரூபாய்க்கு பண்ணுங்க. காயத்ரி அந்த ஃபோன் இடுமா. இந்தாம்மா. ஆ ஹலோ, நான் கதிர்வேல் பேசுறேன். சிவானந்தா இருக்காரா? அவர் தூங்கிட்டு இருக்காருங்க. அதனால பரவாயில்ல, உங்ககிட்ட சொல்றேன். அன்னைக்கு அத்தனை பேர் வந்து கேட்கும்போது ஒண்ணுமே இல்லைன்னு கையை விரிச்சாரவும் புருஷன். அந்த சுவாமி மலை மாரிமுத்துக்கு மட்டும் 10 லட்சம் கொடுக்கறதுக்கு எங்க இருந்து வந்தது காசு? ராத்திரியோட ராத்திரியா போய் கொடுத்தா யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? எனக்கு தெரியாம வீட்டை வேலை பேசிட்டீங்களா? பாக்குறேன், எவன் துணிஞ்சு வாங்குறான்னு பாக்குறேன். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்து உன் புருஷனை பார்க்க சொல்லு. திங்கக்கிழமைக்குள்ள மொத்த பேருக்கும் காசு வரணும். பெருசா சவால் விட்டானே உன் அவன். அவன் இருக்கானா? அவன்கிட்டயும் சொல்லி வை, காசு கொடுக்கலன்னா உண்டி இல்லன்னு பண்ணிடுவேன். மல்லிகா, படி படி. கும்பகோணம் நகராட்சி சாலைகள் விரிவுபடுத்த இடங்கள் ஆர்ஜிதம் செய்ய தீர்மானம். கும்பகோணம் மார்ச் 28 நகராட்சிக்கு உட்பட்ட முனியப்பா நகர், சிவன் கோயில் தெரு, கிழக்கு பெரிய வீதி, பெரிய கடை வீதி ஆகிய பகுதிகளில் உள்ள தெருக்களை அகலப்படுத்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஆகவே இந்த பகுதியில் உள்ள வீடுகள் வாங்குவதோ விற்பதோ இயலாமல் போய்விட்டதாக ரியல் எஸ்டேட் அதிபர் தெரிவித்தார். படி படிடா படி. முருகா, இது வச்சு தானப்பா காசு ரெடி பண்ணலான்னு சொன்ன? இப்ப பாத்தியா, மொத்தத்துக்கு சிக்கல் பண்ணிட்டா. அரசியல்வாதிகளை பகச்சிட்டு நம்மளால வாழ முடியாதுப்பா, வாழவே முடியாது. ஐயோ அப்பா, நீங்க அழாதீங்கப்பா. போடா, நான் சொன்னல சாந்தாராம்னு, அவரு ரொம்ப பெரிய ஆளுப்பா. மந்திரிங்களாம் கூட அவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. இதெல்லாம் அந்த கவுன்சிலர் கதிர்வேலு சேர்மனை கைக்குள்ள போட்டுட்டு பண்ணிட்டு இருக்கிற வேலைப்பா. சாந்தாராம் கிட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்ப்பா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. தோருங்க, இப்பவே நான் அவர்கிட்ட பேசுறேன். என்னமா சொல்றாம? கொஞ்சம் இருங்க. Come on girls, தீர்மானம் போட்டு எங்க வீட்டை இடிக்க போறேன்னு மார்க்கெல்லாம் போட்டுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் இந்த கவுன்சிலர் கதிர்வேலு தான் சார். எங்க தலையில நெருப்பலி போடணும்னு இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கான். கவலைப்படாத முருகா, மந்திரி கிட்ட சொல்லி உன் வீட்டை விற்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். முடிஞ்சா நீ சென்னைக்கு வா, நம்ம நேர்ல பேசிக்கலாம். எப்ப சார் வரட்டும்? இன்னைக்கே புறப்பட்டு வா. சார், வரப்ப ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரட்டா சார்? இல்ல இல்ல, அதெல்லாம் தேவையில்லை. வேணும்னா ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு வா. சார், வரும்போது எங்க அப்பாவையும் கூட்டிட்டு வந்துட்டீங்களா? எதுக்கு அவர் அலைய விடுற, நீ வா போதும். அப்புறம் அதனால டிலே ஆயிடக்கூடாது இல்லைங்களா? அதான் அதெல்லாம் டிலே ஆகாம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ கிளம்பி வா. சென்னையில நான் ஏற்கனவே தங்கின லாஜிக் வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணட்டா சார்? ஓகே முருகா. ஓகே சார், தேங்க்யூ சோ மச் சார்.
வாங்க சார். இங்க முருகன் ஃப்ரம் கும்பகோணம் பாக்குறேன். மேல போய் 110 ரைட்ல. ஆ ஹலோ சார். நீங்க ஃபோன் பண்றேன்னு சொன்னீங்களா, அதை எதிர்பார்த்துட்டு ரூம்ல தான் சார் இருக்கேன். எங்க சார் வரணும்? உன்னை பார்க்கணும்னு நானே வந்தேன், நீதான் இல்லை. டீ சாப்பிட போயிருந்தேன் சார், ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல சார். கொஞ்சம் அவசரமா போக வேண்டியிருந்தது, அதான் ஃபோன் பண்ணல. அந்த வழியா போன அப்படி உன்னை பார்க்கலான்னு வந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் ரூமுக்கு வெளியில ஒரு பூந்தொட்டி இருக்குல்ல, அதுக்கு அடியில ஒரு கவர் இருக்கு, அதுல அட்ரஸ் இருக்கா சார்? முருகா, முதல்ல வெளியே வந்து அந்த கவரை எடுத்துட்டு ரூம்குள்ள போய் பிரிச்சு பாரு, அதுக்குள்ள எல்லா டீடைல்ஸும் இருக்கு, அப்புறமா பேசு. ஓகே சார். ஹலோ. ஹலோ சார். என்ன முருகா, கவர் எடுத்து பாத்தியா? இதோ போட்டோஸ் எல்லாம் இருக்கு. ஒண்ணுமே புரியலையே சார். புரியற மாதிரி சொல்றேன், நாளைக்கு அந்த பேங்க்ல இருந்து தான் பணம் எடுக்கணும். ஓ அப்படிங்களா சார், போட்டோல இருக்கவங்க தான் வீட்டை வாங்குறவங்களா சார்? இல்ல முருகா, அவங்க கிட்டதான் பணம் இருக்கு, அந்த ஆள் தான் மேனேஜர், அந்த பொண்ணு கேஷியர். அடையாளம் தெரியணும்ல, அதுக்காக தான் அந்த போட்டோ. நாம நாளைக்கு அந்த பேங்கை கொள்ளையடிக்கிறோம் சார். என்ன சார் சொல்றீங்க, பேங்கை கொள்ளையடிக்கிறோமா? ஆமா முருகா, பணம் இல்லாதப்ப இருக்கிற இடத்துல தானே எடுக்கணும் சார். நீங்க பெரிய பிசினஸ் மேன் சொன்னீங்க. ஆமா சொன்னேன், இதுதான் என் பிசினஸ். கொள்ளையடிக்கிறதா? எஸ் இந்த பிசினஸ்ல தான் 100% ப்ராஃபிட். ஐயோ வேணாம் சார், என்ன விட்டுருங்க சார். ஏய் டென்ஷன் ஆகாத, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. லஞ்சங்கிற பேர்ல அதிகாரிங்க கொள்ளையடிக்கிறாங்க, பதவியில இருக்கிற அரசியல்வாதிங்க பெர்மிட்டு பெர்மிஷன் கோடி கோடியா கொள்ளையடிக்கிறாங்க, உலக பணக்காரங்கள பாதி பேரு கவர்மெண்ட் ஏமாத்தி கொள்ளையடிக்கிறாங்க. அவங்களை எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நாம பண்ண போறது சின்ன திருட்டு தான். நீ இதுக்கு ஒத்துழைச்சினா உன் தேவைக்கும் பணம் கிடைக்கும், என் ஆசையும் நிறைவேறும். சும்மா என் கூட வந்தா போதும், மத்தத நான் பாத்துக்கிறேன். இல்ல சார், நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன்.
சாரி சார், சாரி. கும்போணத்துக்கு சீட்டு இருக்கா? இருக்குங்க. ஒன்று கொடுங்க. 500 கொடுங்க. என்ன ஆ என்னங்க வண்டி 3 மணிக்கு? மல்லி, நம்ம முருகனுக்கு ஒரு ஃபோன் போடு. நான் ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வந்துட்டு இருக்கு. நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க, சுவிட்ச் ஆஃப் தான் வருது. மற்ற நம்பர் எல்லாம் போகுது, ஆனால் முருகன் நம்பர் மட்டும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பான்? காயத்ரி அம்மா, அண்ணா நம்பர் ட்ரை பண்ணி பார்த்தியா? நானும் ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. ஹலோ, எந்த ஊருக்கு போனோம்? கும்பகோணம். ம், கொடுங்க. பஸ் வந்துருச்சா? கிளம்ப போகுது. இந்த பஸ்ஸுங்களா? ஆ, இதான் இந்தாங்க சீட் நம்பர் 12. உட்காருங்க. சரிப்பா, நீ இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா தான் நடக்கும். இது 1 நிமிஷம், அம்மா கிட்ட கொடுக்குறேன். முருகா, பணம் கிடைச்சிருமா? ஹலோ. ஆ, சொல்லுங்கம்மா. முருகா, அம்மா தனியாக தான் இருக்கே. அதான், நீ என்கிட்ட எந்த பொய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில தான் நான் கேட்குறேன். நிஜமாவே சொல்லுப்பா, அந்த பணம் நம்மளை கிடைச்சிடுமா? இல்லண்ணா, பணம் கொடுக்க முடியாம குடும்பத்தோட தற்கொலைன்னு திங்கக்கிழமை விடைஞ்சா ஒரு வாரத்தை இல்லை
எல்லாம் முடிஞ்சிடும். நீ எங்காவது ஓடி போய் பொழிச்சுக்கோ. ஏமா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ போன வைமா. நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், சும்மா என் கூட வந்தா போதும். பணம் இல்லனா யார் மதிக்கிறா? யாராவது மதிக்கிறானா சொல்லு. பணம் தான் எல்லாம். கோடீஸ்வரனா கும்பிடு போடுவான். ஆனா எப்படி கோடீஸ்வரன் ஆனான்னு யாராவது யோசிக்கிறானா? இல்லடா, பணம் கொடுக்க முடியாம ஒரு வார்த்தையில நீ இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா தான் நடக்கும். நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், சும்மா என் கூட வந்தா போதும். ஹலோ சார், நான் வரேன் சார், நான் வரேன் சார். எனக்கு பணம் வேணும் சார். எனக்கு எப்படியாவது பணம் வேணும் சார். ஓகே ஓகே, எமோஷனல் ஆகாத. நான் சொல்றத கவனமா கேளு. லாட்ஜ் ரிசப்ஷன்ல உனக்கு பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ் கொடுத்துருக்கேன். அதை போட்டுக்கிட்டு நாளைக்கு பேங்க்குக்கு முன்னாடி வந்துடலை. ஓகே. உனக்கு லாட்ஜ்ல இருந்து வரதுக்கு இவ்வளவு நேரமா? டைம் ஆயிட்டு இருக்கு. கம் ஆன் குயிக் சார். பக்கத்துல வந்துட்டேன் சார். ஆனா என்ன ஆனா ஆவனா? இல்ல சார், என் லவ்வர் சுமி, சாரி, நான் காதலிச்ச பொண்ணு அவளுடைய புருஷன் கூட பேங்க்குள்ள போயிட்டு இருக்கா சார். அதனால என்ன, அவ போனதும் புருஷனோட போறாங்க. அப்புறம் என்னடா காதலி காதலிங்கற? அடுத்து பொண்டாட்டி ஆயிட்டா, விட்டு தொலைடா. வந்துறேன் சார். சொல்றத கவனமா கேளு. பேங்க்ல இருந்து 10 மீட்டர் தூரத்துல ஒரு பெஜரோ நிக்குது, தெரியுதா? ஆமா சார். என்ன செய்யற தெரியுமா? நீ ரொம்ப சாதாரணமா உன்னோட கார்ல ஏறுற மாதிரி காரோட லெஃப்ட் சைட்ல வந்து உட்கார்ற, புரியுதா? யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. சுமி, லோன் கிடைச்சிருல்ல? மேனேஜர் தெரிஞ்சதுனால நமக்கு ஹவுசிங் லோன் சீக்கிரம் கிடைச்சிருங்க. சிட்டிங்
all grown. Cruising down the streets. Money in my trunk. Gold on my teeth. Sitting all grown. Cruising down the streets. Money in my trunk. Gold on my teeth.
நீ வாய் திறக்க மாட்டானா? அம்மா, உன் பேர் என்ன? சுப்ராஜ் சார். என்ன வேலை பார்க்குற? சார் கிட்ட தான் ஒர்க் பண்ணுறேன். சார் எங்கெல்லாம் போகிறாரோ அவர் கூடவே இருப்பேன். அவர் கூடவே இருப்பேன். பேங்க்கோட நடைமுறைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கூட கொஞ்சம் ஆட்களையும் சேர்த்துக்கிட்டு பேங்க்கில் கொள்ளடிச்சியா? உன் ஷேர் எவ்வளோ சார்? வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க சார். அடிக்காதீங்க சார். என் கூட 10 வருஷமா இருக்கேன் சார். ரொம்ப நம்பிக்கையினால அன்னைக்கு என் உயிரை காப்பாற்றினது தான் சார். நீ சர்டிஃபிகேட் கொடுக்காத. போலீஸ்னா அப்படிதான், எங்க வேணாலும் கூப்பிடுவோம், எப்படி வேணாலும் விசாரிப்போம். புரியுதா? போ. போயா? மேடம், சிம் கார்டு இருக்கா? இருக்கு. ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கு. ஐடி ப்ரூஃப் என்ன வேணும்? என்ன ஐடி ப்ரூஃப் வச்சிருக்கேன்? ரேஷன் கார்டும் டிரைவிங் லைசென்ஸ் இருக்கு. ஓ, டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருக்கியா? இது போதும், டெல்லி வரைக்கும் பேசும். இந்தாங்க போட்டோ. ஆமா, கார் லைசென்ஸ் எல்லாம் வச்சிருக்கியே, கார் நல்லா ஓட்டுறியா? சூப்பரா ஓட்டும் மேடம். ஓ, இங்க கையெழுத்து போடு. இதுல இருந்து ஒரு நம்பரை நீ செலக்ட் பண்ணிக்கோ. இந்த நம்பர் ஓகே. ம், ஓகே. இந்தா இந்தா. தேங்க்யூ மேடம். சரி. ஏய், ஒழுங்கா சொல்லு. அன்னைக்கு பேங்க் வந்த ரெண்டு பேர் யாரு? நிஜமா எனக்கு தெரியாது சார். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. உண்மை சொல்றே. உண்மைதான் சார் சொல்றேன். அவங்க யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார். தெரியாது தெரியாதுன்னு சொல்றிய, இது உன்னோட பேக் தானே? இதுல இவ்வளவு பணம் இருக்கு, இது என்ன கமிஷனா இல்ல அட்வான்ஸா? என் பேக்ல எப்படி பணம் வந்ததுன்னு எனக்கு தெரியாது சார். கேட்டுகிட்டே இருக்க, விளையாடுறிய? அவனுங்களுக்கு உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ரெண்டு பேத்துல எவனையா ஒரு இல்ல. மாதவி சார், ஓகே சார். சொல்லு, உண்மையை சொல்றேன். உண்மையை சொல்லு, சொல்றேன். இப்ப சொல்லு, அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க சொல்லு. எனக்கு தெரியாது. தெரியாதே? இப்ப சொல்ல வைக்கிறேன் பாரு.
போலீஸ். அப்படி அந்த ஒரு நிமிஷம் கூப்பிடுறான். முருகா, போலீஸ் வந்திருக்குடா. உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு நேரமா காத்துட்டு இருப்பாங்க? வா வெளியே. எஸ் முருகன், நீ தானே? ஆமாங்க சார். பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிருந்தியா? சைன் வாங்கியா? கையெழுத்து போடுப்பா. சீக்கிரமா பாஸ்போர்ட் வந்துடும். என்ன? சரிங்க சார், வரங்க. ஆ சரிங்க. சலாம் அலைக்கும் சலீம் பாய். வாலைக்கும் சலாம். வாங்க சாந்தாராம்ஜி, எங்கே ரொம்ப நாளா ஆளை காணோம்? பிசினஸ்ல கொஞ்சம் பிஸியா இருக்க. அவசரமா அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஆஹா, முந்தி மாதிரிலாம் இல்லை ஜி. போலீஸ் எப்பவுமே ரவுண்ட்ஸ்லேயே இருக்காங்க. அது சரி, ஃபாரினா லோக்கலா? ஃபாரினும் இருக்கு, லோக்கலும் இருக்கு. ஓகே, 5% கமிஷன் கொடுத்துடணும். அதெல்லாம் சொல்லணுமா பாய்? சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். நம்ம கோடுவேட் லேண்டு, அவங்க கோடுவேட் சாண்டு. பார்ட்டி கிட்ட கரெக்டாக சொல்லிடுங்க. ஓகே, நல்ல ரைமிங். லேண்ட் சாண்ட். அதே காசுதான் கடவுள்டா, அந்த முருகனுக்கும் இது தெரியுமடா. ஹலோ முருகா. சார், இப்ப நீ எங்க இருக்க? வீட்டில தானே? ஆமா சார். பணம் கொடுக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா? தப்பு பண்றவெல்லாம் கெட்டவன் இல்ல முருகா. கொஞ்ச நேரத்துல உனக்கு பணம் வந்து சேர்ந்துடும். வீட்லயே இரு, வெளியே எங்கேயும் போயிடாத. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். பயந்தா புத்தி வேலை செய்யாது. தப்பு பண்ணதுக்கு அப்புறம் தைரியமா இருக்கணும். கொஞ்சம் பயந்தேன்னு வச்சுக்கே, அந்த பயமே நம்மள சிக்கல மாட்டி விட்டுரும். சார், முதல்ல எங்க பணம் கிடைக்காம போயிடுமோன்னு பயமா இருந்தது. இப்போ பணம் கிடைக்கிறத நினைச்சா பயமா இருக்கு சார். நீ உழைச்ச காசு தானே? எனக்கு அந்த பணம் வேணாம் சார். வீட்டை அந்த கவுன்சிலர் கிட்டே வித்துட்டு நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம். நல்ல ஐடியா தான். கவுன்சிலர் கிட்ட வீட்டை வித்து கடன் அடைச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வேன்? எனக்கு அந்த பணம் வேணா சார், ப்ளீஸ். நீ வேணானாலும், ஏன் நானே வேணானாலும், உண்டியில் அனுப்பின காசு உனக்கு வந்து சேரும். இந்த சமயத்துல நீ வாங்க மாட்டேன்னு சொன்னா நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்கோ. நான் சொல்றத கவனமா கேளு. பணம் கொண்டு வர்றவங்க எதுவும் விசாரிக்க மாட்டாங்க. உன்கிட்ட குசேலன் அப்படிம்பாங்க. நீ உடனே குபேரன் அப்படின்னு சொல்லு. நீ குபேரன் சொன்ன நிமிஷமே உனக்கு குபேர ராசிதான். 1 கோடி ரூபாயை உங்ககிட்ட கொடுத்துட்டு போவாங்க. சார், 1 கோடி ரூபாய்? இன்னார அந்த பணம் உங்க வீட்டு முன்னாடி வந்திருக்கணுமே. அப்புறம் அந்த பணத்தை வெச்சுக்கறதா இல்ல வேண்டாமா நீயே யோசி. சார், எனக்கு ஹலோ ஹலோ சார் சார் ஹலோ. குசேலன், குசேலன், குபேரன். யார் பாது? ஃப்ரெண்டுமா. ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போ சொல்லுப்பா. இல்லம்மா, அவசரமா இங்கே போகணும்னு சொல்றாரு. சரிப்பா. ஹ
அங்கே இருந்தவங்களையும் விசாரிச்சிட்டேன், பணம் எடுக்க வந்தவனையும் விசாரிச்சிட்டேன். உனக்கு தெரிஞ்சுதான் அந்த கொள்ளை நடந்திருக்கு. சொல்றே, அந்த ரெண்டு பேர் எங்க? எனக்கு தெரியாது என்ன சொல்லிட்டு இருக்க? கான்ஸ்டபிள், சீக்கிரம் வா. மிஸ்டர் ராமச்சந்திரன், இந்த கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு சார்? எல்லா விதமான என்கொயரியும் பண்ணி பார்த்துட்டோம். அந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா, திடீர் திடீர்னு மயக்கமாயிடுறா, அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் சார். தெரியும் மிஸ்டர் ராமச்சந்திரன், ஏசி சொன்னாரு, அதான் உங்களை நேரில் வர சொன்னேன் சார். கேஸ் ரொம்ப சென்சிட்டிவா போயிட்டு இருக்கு தெரியுமில்ல, எந்த விதமான முகாந்திரமும் இல்லாம ஒரு அப்பாவி பொண்ணை டார்ச்சர் பண்றதா பத்திரிக்காரங்களாம் எழுதிட்டு இருக்காங்க தெரியுமில்ல. முகாந்திரம் இல்லைன்னு எப்படி சார் சொல்றீங்க? அந்த பொண்ணோட பையில இருந்து பணத்தை கைப்பற்றி இருக்கும், அதை வச்சு தான் என்கொயரி பண்ணியிருக்கேன் சார். ஆஃப் கோர்ஸ் மிஸ்டர் ராமச்சந்திரன், யுவர் பாயிண்ட் இஸ் ரைட். ஆனா இந்த பத்திரிக்கையில என்ன தலையங்க எழுதியிருக்காங்க தெரியுமா? இந்தாங்க நீங்களே படிச்சு பாருங்க.
மார்னிங் சார். ஈவினிங் பார்ட்டி தானே, மிஸ் பண்ணிடுவேனா? கண்டிப்பா வந்துடுறேன். பத்திரிக்கைக்காரவங்க மட்டும் இல்ல, மகளிர் அமைப்பு சார்பா ஜனாதிபதி, கவர்னர், சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட், மகளிர் ஆணையம், மனித உரிமை கமிஷன் எல்லாருக்கும் இமெயில்ல இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிருக்காங்க. ஹோம் செக்ரட்டரி வேற டீடைல்ஸ் கேக்குறாரு. இதுக்கெல்லாம் பதில் யார் மிஸ்டர் ராமச்சந்திரன் சொல்றது? நீங்க இல்ல, நானு சார். எனிவே அந்த கேஸோட ரிப்போர்ட் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன் சார். Yeah. Sir, CBO officer has come to meet you, sir. Send them in. Okay, sir. May I come in, sir? Ah, welcome. You must be Mr. Sedu. Yes, sir. Please be seated. Thank you, sir. Tell me. Texo Bank robbery case sambandhama enquiry panna enna appoint pannirukanga, sir? I already got the information. And this is the case file. You can go through it. Thank you, sir. அந்த பொண்ணு இப்போ எங்க இருக்காங்க? இப்போ ஹாஸ்பிடல்ல இருக்கு சார். வாட் மிஸ்டர் சேது, நீங்க அந்த பொண்ணை பார்க்கணுமா? நோ நோ, நாட் நெசசரி. சோ சோ பாஸ்கர், நாளைக்கு அனிதாவை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க, நீங்க அங்க இருந்தே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். வித்யா சார், கம்யா. எஸ் சார். நீங்க என்ன பண்றீங்க? நேரா பேங்க்குக்கு போறீங்க? எந்த பேங்க் சார்? எந்த பேங்க்ல ராபரி நடந்திருக்கோ அந்த பேங்க்குக்கு போய் நாலஞ்சு ஆங்கிள் போட்டோ எடுத்துட்டு வாங்க. போட்டோவா? எதுக்கு சார்? ஜஸ்ட் டு வாட் ஐ சே. ஹாய். ஹாய் முருகன் சார், அஞ்சலி செக் கேஸ்ல லைவா ஷூட் பண்ணிருக்கீங்கன்னு கிடி சொன்னாரு. ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு நல்ல நேம் கிடைச்சிருக்கு. எனிவே கங்கிராட்ஸ். தேங்க் யூ. ஓகே, தேங்க்ஸ் லாட். ராக் டிவியின் முக்கிய செய்திகள். சென்னையில் சமீபத்தில் நடந்த டெக்சோ பேங்க் கொள்ளையில் தொடர்புள்ளதாக கைது செய்யப்பட்ட அந்த வங்கியின் கேஷியர் அனிதாவை இன்று காலை கோர்ட் நிபந்தனை ஜாமீனில் விடுவித்தது. இந்த கேஸ் விசாரணை முடியும் வரை அனிதா வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடாது என கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த கேஸ் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஹலோ. ஹலோ, நாங்கள் ராக் டிவியில் இருந்து பேசுகிறோம். நீங்கள் அனிதா தானே? இந்த நம்பர் எப்படி கிடைச்சது? அது எங்கள் டிவி பேரை சொல்லி போலீஸ்கிட்ட இருந்து வாங்கினோம். எங்கள் டிவியில் உண்மையை வெல்லுன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதுக்காக உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கணும், அதனால தான் ஃபோன் பண்ணேன். என் பேர் முருகன். எந்த இன்டர்வியூவும் வேணாம். எவனோ ஒருத்தன் செருப்பை வீசினதை திரும்ப திரும்ப போட்டு காட்டுறீங்களே, போதும். நீங்க என்ன டிவியில காட்டினதெல்லாம் போதும். ப்ளீஸ். சார், we are from CBI. சொல்லுங்கள் சார். ஆமாம், இப்போ ரெண்டு பொண்ணுங்க வந்துட்டு போனாங்கல்ல? ஆமாம் சார். எதுக்கு வந்தாங்க? வேலை கேட்டு வந்திருந்தாங்க. அதில் ஒரு பொண்ணு பேங்க் ராபரியில் சம்மந்தப்பட்ட பொண்ணு மாதிரி தெரிஞ்சிச்சு. ஓ, அதனால தான் யாருக்கிட்டையாவது இன்ட்ரோ லெட்டர் வாங்கிட்டு வர சொன்னேன். ஓகே. எனி திங் ப்ராப்ளம் சார்? நோ. ஓகே, தேங்க்யூ. ஹலோ சார், வேலைக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. வேலைக்கா? சம்திங் ராங் சார். இந்த மாதிரி க்ரௌடடான இடத்துல இருந்தா அவளை மீட் பண்ண வர்றவங்கள யாரும் டவுட் பண்ண மாட்டாங்களா?
க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. ஓகே சார். விட்டுடும் ப்ளீஸ், என்னை விட்டுடுங்க, பாடி போலாம். ஹலோ ஹலோ அனிதா, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எஸ் சார், ஹோம் செக்ரட்டரிட்ட இருந்து மெயில் வந்திருக்கு. விசாரணைய அரிய பண்ண சொல்லியிருக்காங்க சார். சென்னை சிட்டியில் கடந்த 3 இயர்ஸில் 5 டைம்ஸ் பேங்க் ராபரி நடந்திருக்கு சார். ஒவ்வொரு பேங்க்லேயும் க்ரோஸ் கணக்காக லாஸ் ஆகிருக்கு. இது சம்மந்தமாக எந்த ஒரு தடயமும் இது வரைக்கும் கிடைக்கல சார். போலீஸ் என்கொயரிலையும் எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. நாம் என்ன பண்ண போகிறோனே தெரியல சார். நாம் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கோம். குயிக்காக ஒரு எண்டு வரும். கொள்ளக்காரங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் லிங்க் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஒருவேளை அவங்க இந்தியன் ராபின் ஹூடாக இருப்பாங்களோ. போலீஸுக்கே தண்ணி காட்டுன அவங்க இப்ப நமக்கும் தண்ணி காட்டுறாங்க சார். வித்யா, கேஸ் நம்ம அண்டர்டேக் பண்ணி 1 மந்த்க்குள்ள பிரஷர் வர ஆரம்பிச்சிருக்கு. தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. சாரி சார். கோ நவ. வரேன் சார். வரேன் சார். அனிதா, நீயும் மஞ்சுவும் ஜாப் விஷயமா போனீங்களே, என்னாச்சுடி? ஜாப் உடனே கிடைச்சிடுற மாதிரி இருக்கா? ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லியிருக்காங்கடி. அனிதா, காலையில என் ஹஸ்பண்ட் கால் பண்ணியிருந்தாரு. என்னடி, அவர் ஊருக்கு வராராமா? இல்ல, முன்னாடி சொன்ன மாதிரி அவர் சிஸ்டர் மேரேஜ ஒட்டி ஆகஸ்ட்ல தான் வராரு. ஆனா அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. என்னடி? இல்ல, எனக்கும் அதுல இஷ்டம் இல்ல. இருந்தாலும் அவரு சொல்லிட்டாரு. அனிதா, தப்ப நினைச்சுக்காத. அப்படி என்னடி சொன்னாரு? திருட்டு கேஸ்ல சம்பந்தப்பட்டவளை வீட்டுல வச்சிருந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அதனால அவளை ஹாஸ்டல்ல சேர்த்துருன்னு சொன்னாரு. நான் வேற நாளைக்கு ஊருக்கு போறேன். நீ வேணா உனக்கு தெரிஞ்ச ஹாஸ்டல் ஏதாவது இருந்தா இன்னைக்கே பாரு. லைன்ல இருக்க அம்மா கிட்ட கொடுக்கறேன். அம்மா, அக்கா ஃபோன் பண்ணியிருக்கா. அவ எதுக்கு என்ன கூப்பிடறா? அவ்வளவுதான், நான் தலை முழுகிட்டேனே. எவன் பேச்சைய கேட்டு காசு ஆசைப்படுச்சு நம்ம குடும்பத்தை அசைக்கப்படுத்திட்டா. நான் செத்தாலும் என் பணத்தை கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லிடு. நீ ஏமா அக்கா மேல கோவப்படுற? யாரோ பண்ண தப்புக்கு அவ மாட்டிருக்காமா? அவளும் சேர்ந்து திருடிட்டான்னு உலகமே சொல்லுது. போலீஸ்காரங்களும் புடிச்சு வச்சிருந்தாங்க. நெருப்பு இல்லாம புகையாது. நீ போய் உன் வேலையை பாரு. பா. லக்ஷ்மி, யூ ஓகே? ஓகே சார். தென் ஸ்டால், இவங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணிக்கோ. வணக்கம். ராக் டிவியின் உண்மையை வெல்லும் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று உண்மையை வெல்லும் நிகழ்ச்சிக்காக நாம் சந்திக்க இருப்பவர் மிஸ் சாந்தி. தனது அக்கா கணவரால் தொடர்ந்து பாலியல் தொல்லைக்கு ஆளாகி தன்னையும் தன் கற்பையும் காப்பாற்றிக் கொள்ள சட்டத்தின் முன் ஒரு கொலை குற்றவாளியாக நிற்கும் மிஸ் சாந்தி. இப்ப நீங்க சொல்லுங்க சாந்தி. கட் பண்ணிக்கோ. ஏங்க, இத பாருங்க, அழாதீங்க. உங்களுடைய ப்ராப்ளத்தை மறைக்காம சொல்லுங்க. இந்த உண்மையை விழும் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஓகே, குட். டேய், ஆ ஓகே, டைப் பண்ணு சார்.
எடுத்துட்டு வந்துறேன். ஆ சரி. ஹலோ. ஹலோ, நான் அனிதா பேசுறேன். உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணும், வர முடியுமா? எங்க? கோமலா அபார்ட்மெண்ட்ஸ், பாலக்கரை. ஹாஃப் அன் அவர்ல நான் வந்து உங்களை அங்கே மீட் பண்றேன். எதுக்கு அர்ஜென்டா வர சொன்னீங்க? எனக்கு இப்ப தங்கறதுக்கு ஒரு நல்ல ஹாஸ்டல்ல பாத்து கொடுக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு, நீங்க உட்காருங்க. சார், கோமலா அபார்ட்மெண்ட்ல இருந்து ராக் டிவி முருகனும் அனிதாவும் ஒரே பைக்ல போறாங்க சார். கோமலா அபார்ட்மெண்ட்ஸ் எந்த ஏரியாவில் இருக்கு? பாலக்கரையில் இருக்கு சார். ஓகே, பாலக்கரை. பஞ்சர் பேட் லக். வாங்க. லக்னு ஒண்ணு இருந்தா தானே குட் லக்கா பேட் லக்கான்னு பாக்கிறதுக்கு. என்ன பத்தி சொன்ன? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நான் உங்க கூட வர்றதுனால நீங்க மாட்டிப்பீங்களோன்னு. என்ன சந்தேகப்பட்டாங்க? என் பெத்த அம்மா என் கூட பிறந்தவ கூட என்ன நம்பல. ஆனா 10 வருஷமா உயிருக்கு உயிரா பழகுன என்னோட ஃப்ரெண்ட் சந்தேகப்பட்டு ஏதோ சாக்கு போக்கு சொல்லி என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். அதனாலதான் வேற வழி தெரியாம நான் உங்களுக்கு போன் பண்ணேன். என் பக்கத்து நியாயத்தன ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அதான் உங்களுக்கு போன் பண்ணலாம்னு தோணுச்சு. அனிதா, இப்ப இல்ல, உங்களுக்கு எப்ப தோணாலும் நீங்க எனக்கு போன் பண்ணலாம், சரிங்களா? வாங்க போலாம். குட் மார்னிங் சார். ஹாய். என்ன நியூஸ் சார்? ராக் டிவி முருகன் நேற்று அனிதாவை லேடிஸ் ஹாஸ்டலில் சேர்த்துருக்கான் சார். ரியலி? அது மட்டும் இல்லை சார், அந்த ஹாஸ்டலுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் கூட அவனே தான் சார் பண்ணியிருக்கான். முருகன் அனிதாவுக்கு ஏன் ஹெல்ப் பண்ணணும் சார்? முருகனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்துட்டோம் சார். அவர் கும்பகோணத்தில் ஐடிவியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த அனுபவத்தை வச்சு ட்ரிச்சியில் ராக் டிவியில் வேலை பார்க்குறாரு. வித்யா, அனிதாவை பத்தி கேட்டா நீங்க முருகனை பத்தி சொல்றீங்க,
அவன் ஹிஸ்டரி நமக்கு எதுக்கு? அவர் மேல எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். என்ன டவுட்? முருகா அனிதாவை இன்டர்வியூ எடுக்கிறங்கிற பேர்ல லவ் பண்றாரு போல இருக்கு. அவங்க கெமிஸ்ட்ரி நல்லா வொர்க் அவுட் ஆயிருக்கும் நினைக்கிறேன். கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாம் சும்மா பேசிட்டு இருக்காத, நம்ம வந்த வேலையை மட்டும் கரெக்டா செய். எஸ் சார். எஸ் சார். வர சார். வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்ன தேடி வந்திருக்கல்ல? போலீஸ் என்ன டார்ச்சர் பண்ணும்போது எங்க இருந்த? அனிதா, என் சூழ்நிலை என்னன்னு தெரியாம? தெரியும். மேரி உன்னை சந்திச்சப்போ அவகிட்ட நீ என்ன சொன்னங்கறதும் எனக்கு தெரியும். போலீஸ் கேஸ் இல்லாம போயிட்டா காதல ரெனியூல் பண்ணிக்கிறேன்னு சொன்னவன் தானே நீ? இப்ப ரெனியூல் பண்ண வந்திருக்கியா? இவர் முருகன், இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னோட கஷ்டம் உண்மை எல்லாம் தெரிஞ்சவரு. இன்னையோட எல்லாத்தையும் மறந்துடு. உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. அதனால இனிமே என் முன்னாடி வராத பிளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், சிபி ஆஃபீஸர் சேது சாரை பார்க்க வந்திருக்கோம். அவர் இங்கே தான் வர சொல்லியிருந்தாரு. எஸ், ஐ அம் சேது, நான் தான் வர சொன்னேன். சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். எனக்கு எதுவுமே தெரியாது சார். இவர் ஐ நோ ராக் டிவியில் ஒர்க் பண்ணுற முருகன். இவர் தான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க போகிறவர். ஆமாம் சார். ஒரு ஹாப்பி நியூஸ், அதை சொல்ல தான் உங்களை வர சொன்னேன். இந்த கேஸ்லேருந்து உங்கள் பேரை சுத்தமாக நீக்கியாச்சு. குற்றப்பத்திரிக்கையிலையும் சேர்க்கலை. அந்த பேங்க்ல நீங்கள் மறுபடியும் ஜாயின் பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். கடவுளே நேர்ல வந்து பேசுற மாதிரி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு நிமிஷம் சார், போய் பேசுங்க. ஹலோ. ஹலோ முருகா. ஆ, சொல்லுங்க சார். என்ன முருகா, நம்பர மறந்திருக்கலாம். அதுக்குன்னு வாய்ஸ் கூடவா மறந்துடுவேன்? நீங்க யாரு சார்? நான் தான் சாந்தாரா சார். நீங்க எப்படி ஃபோன் நம்பரை மாத்திட்டா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சியா? உன் ஃப்ரெண்டு ஆட்டோக்காரன் தான் நம்பரை கொடுத்தான். சரி, இப்போ நான் எதுக்கு ஃபோன் பண்ணனா, ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுங்க சார். வர சனிக்கிழமை இன்னொரு பேங்கை கொள்ளையடிக்க பிளான் பண்ணியிருக்கேன். உன் டிரைவிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நீ தான் கூட இருக்கணும். இல்லை சார், இல்லை சார், என்ன விட்டுருங்க சார். ஒரு தடவை பண்ண தப்புகை இன்னும் நான் தவிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அப்படிதான் சார் நான் இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். பிளீஸ் என்ன விட்டுருங்க சார், என்னால முடியாது சார். முருகா, எப்பவுமே இப்படிதான் நீ படபடன்னு பேசுவ. ஆனா வேலையில ஒன்னு மிஞ்ச யாரும் இல்லை. ஹே, ரிலாக்ஸ். கொஞ்ச நேரத்துல உனக்கு நான் போன் பண்றேன். எந்த டைம் எந்த இடம்னு சொல்றேன். என்னாச்சு முருகன், எனிதிங் ராங்? இல்லை, ஒன்றும் இல்லை சார். என்ன சடனாக அப்செட் ஆன மாதிரி இருக்கீங்களே, அதான் கேட்டேன். அது தெரிஞ்ச ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு சார். எங்க
எப்போ வித்யா? சாரி சார், சென்னையில் சார. நேற்று ஆக்சிடெண்ட் ஆகி அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவர் இறந்து போயிட்டதா தான் இப்போ ஃபோன் வந்தது. தெரிஞ்சவர் இறந்து போனதுக்கே நீங்கள் இவ்வளோ அப்செட் ஆகிறீங்களே. முருகன், யூஆர் ரியலி கிரேட். அனிதா, யூஆர் ரியலி லக்கி. பெஸ்ட் விஷஸ் டு போத் ஆஃப் யூ ஃபார் அ ஃபேன்டாஸ்டிக் லைஃப். தேங்க்யூ சார். வர சார். சார், என்ன சார் உடம்பு சரியில்லையா? வாங்க போலாம், உட்காருங்க. பாத்து மெதுவா. சார், ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது போகணுமா சார்? அதெல்லாம் வேணாண்ணே, நீங்கள் ராக் டேவிக்கு போங்க. அப்படியா? ஓகே சார். எவ்வளோச்சு? 40 ரூபா சார். சில்லறை இல்லையா சார்? நீங்களே வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். சார், அவர் ராக் டிவிக்கில் போயிட்டுருக்கார் சார். அப்படியா? ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பர்ஸை தட்டி விட்டான் சார். பர்ஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி யாருக்கும் சந்தேகம் வராமல் அவனை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். வேற ஆள் கிடைக்காம நான் உன்னை கூப்பிடல. உன் வேகம் எனக்கு பிடிச்சிருக்க. இன்னும் 1 hourல நீயா கூப்பிடுற இல்ல? ஹலோ, ஹலோ, சார். அப்துல்லா, கேட்ச் ஹிம். ஓகே சார். I am a CBI officer.
அனிதாவை 6 மாசமாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீ அவ கூடவே இருந்தாலும் உன் மேல டவுட் வரல. பட் அன்னைக்கு உன்ன அனிதா கூட சந்திக்கும் போது நீ வெளியே போய் ஃபோன் பேசி திரும்ப வரும்போது கவனிச்சேன். உன்னோட டென்ஷன், உன்னோட பயம், அப்போதான் உன் மேல டவுட் வந்துச்சு. யாரோ வேண்டிய ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா சொன்ன. அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி செக் பண்ண. அது சிபிஐ புத்தி. நீ சொன்ன மாதிரி அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல யாருமே சாகலன்னு தெரிஞ்சது. ஏன் என்கிட்ட போய் சொல்லணும்? ஃபோன்ல பேசினது என்ன, பேசினது யார்கிட்ட? 6 மாசமா அனிதாவை ஃபாலோ பண்ணி எங்களுக்கு கிடைக்காத விஷயம் உன்னை ஃபாலோ பண்ண சொல்லி அப்துல்லாவை அனுப்பிச்ச முத நாளே எங்களுக்கு கிடைச்சிருக்கு. முருகா, அவனை உனக்கு எவ்வளவு நாள தெரியும்? இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபோன்ல பேசினேன். அவனை உனக்கு எப்படி தெரியும்? தெரியாது சார். ஏய், ஒழுங்கா சொல். சத்தியமா தெரியாது சார். உன் முகத்தை நான் பார்த்தது கூட இல்லை சார். அப்படின்னா சாந்தாராமுக்கு ஃபோன் போடு. ஃபோன் போட்டு சாட்டர்டே பேங்கை கொள்ளடிக்க அவன் கூட வரேன்னு சொல்லு. ஓ சார், தெரியாம அன்னைக்கு நான் அவன் கூட போயிட்டேன் சார். அது சூழ்நிலை. எங்க அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா தற்கொலை பண்ணிப்பாங்க சார். அனிதான் ரொம்ப நம்புறா சார். இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா அவன் தாங்க மாட்டான் சார். சார், அவன் கொடுத்த மொத்த பணத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துறேன். என்ன காப்பாத்துங்க சார். நான் சொல்றதை கேளு. அவனை பிடிச்சாதான் என்னால உன்னை காப்பாற்ற முடியும். அவன் தான் எனக்கு வேணும். நீ ஃபோன் பண்ணி பேசு, மத்ததுல நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, பேசும்போது பதட்டம் இல்லாம பேசு. அவனுக்கு டவுட் வந்துடக்கூடாது. முருகா, உன்னோட இந்த வேகம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்குள்ள லைன்ல வந்துட்ட, யோசிச்சிட்டியா? சனிக்கிழமை திருமங்கலம் பிரான்ச் வந்துருவல்ல? வந்துடும் சார். போன தடவை மாதிரி கடைசி நேரத்தில் டென்ஷன் பண்ணாத. சனிக்கிழமை மதியம் 1:30 பேங்க் க்ளோசிங் டைம். டைம் கரெக்டா கீப் அப் பண்ணும். ஓகே சார். முருகா, குபேர ராசி மேல குபேர ராசி தான் உனக்கு. ஒரு தடவை வந்ததுக்கு 1 கோடி ரூபா, இந்த தடவை வந்தா 1 கோடி தான். ஓகே, பாய். எங்க இருக்க சார்? இன்னைக்கு முன்னாடியே வந்துட்டேன் சார். பேங்க்கு பக்கத்துல தான் இருக்கேன். ம், நானும் வந்துட்டேன். பேங்க்கு முன்னால ஆஷ் கலர் கார். கார்ல தான் இருக்கேன். வந்து ஏறு. ஓகே சார். அப்துல்லா வித்யா, அந்த ரோட்ல போங்க. Huh?
சத்யமூர்த்தி நீதானே அது. 2010 மார்ச் அடையார் சாஸ்திரி நகர் பிரான்ச்ல ஜாயின் பண்ணிருக்க. நெக்ஸ்ட் இயர் சேம் மந்த் ரிசைன் பண்ணிருக்க. அதுக்கப்புறம் அதே பேங்க்ல கொள்ளையடிச்சிருக்க. தொடர்ந்து சிந்தாதிரிப்பேட், பல்லாவரம், நந்தம்பாக்கம், கும்மிடிப்பூண்டி, மடிப்பாக்கம்னு இங்க இருக்கிற பேங்க்ல எல்லாம் கொள்ளையடிச்சிருக்க. அதுக்காக நீ 6 பசங்களை யூஸ் பண்ணிருக்க. ஸ்பெஷலி எல்லாரும் டிரைவிங் தெரிஞ்சவங்க. இப்போ அதுல 5 பேர் உயிரோட இல்லை. ஆம் ஐ கரெக்ட்? ஆமா. எதுக்காக? நான் கேஷியரா பேங்க்ல வேலைக்கு சேர்ந்ததும் என் கையால எத்தனையோ எத்தனையோ லட்சங்களை எண்ணி கொடுத்துருக்கேன். அப்பதான் எனக்கு பணத்து மேல ஆசை வந்துச்சு. ஒரு நாளாவது அவ்வளவு பணத்தையும் ஏன் காசா செலவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அடிச்சேன், அதே பேங்க கொள்ளையடிச்சேன். அதை செலவு பண்ண பண்ணதான் ஒரு சுகம் தெரிஞ்சது. அப்புறம் நிறைய பேங்க கொள்ளையடிச்சேன். பொண்ணோட வாசம் இல்லாட்டியும் பணத்தோட வாசம் இல்லாம என்னால இருக்க முடியாது சார். அவ்வளவு பணத்தை கொள்ளையடிச்சு எங்க வச்சிருக்க? சுவிஸ் பேங்க்ல 3 அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கேன் சார். என்ன விட்டுறீங்களா? 5 கோடி ரூபா தர? இல்ல வேண்டாம். என்ன எங்க வேணாலும் ஒப்படுங்க. எப்படி நான் தப்பிச்சு வருவேன்? 5 கோடி இல்ல 10 கோடி செலவு பண்ணி தப்பிச்சு வருவேன். எப்படியும் தப்பிச்சு வருவேன் சார். எப்போ தருவ? இப்போ இப்போ 1 மணி நேரத்துல இங்க இருந்து அண்ணா நகர் போயிட்டு வர நேரம் தான். அதுவும் அதிகம்னா 1/2 மணி நேரத்துல தர்றேன். நீங்க கூட வந்தா. நான் வரல, நீயும் திரும்பி வர வேண்டாம். எப்போ எங்கன்னு நான் சொல்றேன். இந்த கார் சாவி, கிளம்பு. என்னோட கார் தான், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த லெப்ட் சைட்ல தான் கார் நிக்குது, ஆஷ் கலர் சூமோ. அந்த கார் எடுத்துக்க. மெயின் என்ட்ரன்ஸ் வழியா போகாத, ரேர் கேட் வழியா போ. நேரா 1-way தான் போவோம். பரவாயில்ல, ஒன்னும் வரி பண்ணிக்க வேண்டாம் சார். உங்க காரணம் யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கல்ல. சூப்பர் ஐடியா சார். ஓகே, கெட் கோயிங். மரியா என் கார்ல தான் சாந்தாராம் வரா. ஷூட் ஹிம். எதுக்கு சார்? டு as I say, ஷூட் ஹிம். ஓகே சார். சிபிஐ இடம் மாட்டிய பிரபல பேங்க் கொள்ளையன் சாந்தாராம் ஆபீசரை சுட்டு காயப்படுத்தி விட்டு தப்பிக்கும் பொழுது என்கவுண்டரில் சுட்டு கொல்லப்பட்டார். Thank you.
ஹலோ. ஹலோ முருகா, எப்படி இருக்க? நீங்க யாரு? நான் சாந்தாராம் பேசுறேன். சாந்தாராமா சார், நீங்க சாகலையான்னு கேக்குறியா? எல்லாருக்கும் செத்துட்டேன், ஆனா உனக்கு மட்டும் உயிரோடு தான். சார் எனக்கு புரியல. புரியற மாதிரி சொல்றேன். ஹலோ சார். தீபக், நான் சாந்தாராம் பேசுறேன். சொல்லுங்க சார். உன் கதையை கேட்டு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நீ கேட்டது 3 லட்சம் தானே? அது உனக்கு உடனே வேணும்ல? ஆமா சார், அது சீக்கிரமே கிடைக்கும். உனக்கு டிரைவிங் தெரியும்ல? ஆ தெரியும் சார். நீ ஒன்று பண்ணு, ஆதம்பாக்கம் காந்தி நகர் 3வது தெருவில் ஆஷ் கலர் சுமோ நிற்குது, TN10B3875. அந்த காரில் பிளாக் கலர் ஃபுல் அண்ட் டிஷர்ட் இருக்கு, அதை எடுத்து போட்டுக்க. நீ வர்ற பைக்கை சாவியோட அங்கேயே நிறுத்திட்டு அந்த கார் எடுத்துட்டு அண்ணா நகருக்கு வந்து எனக்கு ஃபோன் பண்ணு, நான் பணத்தை ரெடி பண்ணி வைக்கிறேன். ஓகே? நான் உடனே வந்துடுறேன் சார். இனிமே மாத்தினா என்ன மாத்தாட்டி என்ன, கூப்பிடணும்னு நினைக்கிறவன் எப்படியும் கூப்பிட்டுதான் போறான்.